விமன் பிக் பாஸ் லீக் 2024 22வது போட்டி சிட்னி தண்டர் சிட்னி சிக்ஸஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேன்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். எஸ்சிஜியில் சண்டேல ஒரு போட்டி இன்ட்ரெஸ்டாக இருக்க போதா இல்லை இன்ட்ரூவ் பண்ண போதா மழை அப்படின்னு பார்க்கணும். சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க. சிட்னி சிக்ஸஸும் கேம்குள்ளே வர்றாங்க. ரெண்டு பக்கமுமே பேட்டிங் டெப்த் இருக்குது. ஸோ சிட்னி சிக்ஸஸ் ஆரம்பத்தில் அந்த ஒரு விஷயத்தில் டவுனாக இருந்த ஃபீல்ட் இருக்குது. எமிலி கேர் மறுபடியும் ஹீலி வந்து ஆடாறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய பிரமாதமாக இருக்கும். அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமர் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீ11 கேம்ஸ் நிறைய இருக்குது. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. ஃபேன்டஸி ஃபார்மட் நிறைய இருக்குது. ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒப்பீனியன் பேஸில் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுன்னா டெஃபினட்டாக நிறைய ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். பயன்படுத்திங்க. ரீ11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமர் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் சிட்னியில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இருக்குதுக்கு முன்னாடி ஒரு போட்டி நடந்து இந்த போட்டி நடக்கிறதுனால கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். ஸ்டார்ட்டு November 11, 8:00 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 1:40 PM அவங்களோட டைம். டே மேட்சாக இருக்கிறனால ஸ்பின்னர் பேஸில் போகலான்னு யோசிக்கலாம். பட் ஸ்டில் மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் கிரிப் பண்ண முடியுமா அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். அதே நேரத்தில் எஸ்சிஜி அப்படின்றதுனால குயிக்காக கிளியர் பண்ணிடுவாங்க. மழை கொஞ்சம் விட்டால் கூட மேட்ச் நடக்கும். அந்த வகையில் அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. 12 போட்டியில் 4 பேட் ஃபஸ்ட்டு, 8 சேஸிங். மழை பெய்யறதுனால சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பெரிய குழப்பம் இல்லை. ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு 138 அப்படின்னு இருந்திருக்கு. ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர். அண்ட் பேட் ஃபஸ்ட்டுக்கு விக்கெட் ஆவரேஜாக 6 விழுந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது விக்கெட் 5 விக்கெட் விழுந்திருக்கு. அண்ட் ஹை ஸ்கோராக சிட்னி சிக்ஸஸ் 172 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 98 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 150 பிலோவாக 8 வந்திருக்கு, 150 எபோவாக 4 வந்திருக்கு. லாஸ்ட் 10 மேட்ச் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நம்பர்ஸை பாருங்கள். சிட்னி சிக்ஸஸ்ஸு இந்த போட்டியில் மறுபடியும் ஹீலி உள்ளே வராங்க. அதனால் கார் மைக்கேல் வழிவிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஆனால் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாறும். ஏன்னா போன போட்டியில் சாரா ப்ரைஸ் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி போட்டியில் நம்பர் 3 வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 6, 7 அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டிங் ஆர்டரில் மாறிக்கிட்டே இருக்காங்க. எனிவே இந்த இடத்துல யோசிக்கும் போது சாரா ப்ரைஸ் நம்பர் 5 இல்லை நம்பர் 6 வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆர்மிட்டேஜ் நம்பர் 5 நம்பர் 6 இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஸ்வாப் இருக்கலாம், அதை பார்த்துக்கணும். அண்ட் பெரிய ஹீலி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பெரிய பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அப்படின்றது மட்டும் இல்லை, பவுலிங் பேஸ்லேயே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த ஃபார்மெட்டில் எப்பயுமே பெஸ்ட்டாக கன்சிஸ்டண்ட் அவுட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. லிசா ஹீலியை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் இல்லாதது தான் ப்ராப்ளம். ஆனால் பெரிய இன்னிங்ஸ் அவங்களால விளையாட முடியும். விக்கெட் கீப்பராக இருக்கனால கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. எதிர்பார்த்துட்டே இருக்கும், ஆனால் பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்டேருந்து வரலை. எமிலி கேரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, என்ன மாதிரி குவாலிட்டி ஷோ பண்ணுறாங்கன்ட்டு. ரீசெண்டாக வேர்ல்ட் கப் வேறு அந்த டீம் வின் பண்ணியிருக்கு அப்படின்ற வகையில் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. செம்மையான பிளேயராக இருக்காங்க. தொடர்ந்து அந்த கன்சிஸ்டண்ட்டை பேட்டிங் பேஸ்லையும் சரி பவுலிங் பேஸ்லையும் கொடுக்குற ஒரு ஆல்ரவுண்டராக அவங்க இருக்காங்க. அஸ்லே கார்னர் பேட்டிங்கில் சிறப்பாக இல்லை, பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேட் பண்ணுவாங்கன்ட்டு தான், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. சாரா ப்ரைஸு விக்கெட் கீப்பிங் உங்கள்கிட்ட இருக்காது. போன போட்டியில் அவங்க தான் க்ளோவ் ஒர்க் பண்ணுனாங்க. ஹீலி இல்லாததுனால பாசிபிளாக சாரா ப்ரைஸ்க்கு ஒரு ஒன் ஆஃப் த ஃபீல்டராக தான் எதிர்பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஹீலி விக்கெட் கீப்பிங் பண்ணுற அளவுக்கு ஓகேவாக இருக்காங்களா, சின்ன இன்ஜுரி கன்சர்ன் தான், மேக்சிமம் விக்கெட் கீப்பிங் இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஸோ ஹோலி ஆர்மிட்டேஜ் மெயிட்லன் ப்ரௌன் இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் தான், பட் இவங்க பேட்டர்ஸாக தான் இருக்காங்க. பேக் ஹெண்டில் பேட்டிங் பேஸில் ஒரு ஃபினிஷிங் ரோலை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் மெயிட்லன் ப்ரௌன்ட்டு அந்தளவுக்கு அவுட்புட் வரலை. ஸோ ஒருவேளை இந்த போட்டியில் பதிலாக கார்மைக்கலுக்கே வாய்ப்பு கொடுக்கலாம், மெயிட்டரம் ப்ரோனை வெளியில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு மட்டும் பார்த்துங்க. அது ஆன் டைமில் பார்த்துக்கலாம். சோஃபியா கிளஸ்டோன் சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. போன போட்டியில் அவங்களோட கேம்குள்ளே வந்துட்டாங்க. கமேப்ரே பயங்கரமாக எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருக்குது. பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. சிப்பலோட போலிங் கொஞ்சம் அடிப்படுத்து எமிலி கார் வர்றதுனால பாசிபிளாக சிப்பலுக்கு ஓவர் குறைவாக தான் கிடைக்கும். அதே மாதிரி லாரன் சிட்டலோட ஓவர் குறைஞ்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஸ்டில் இனிஷியல் ஓவர் லாரன் சிட்டல் எந்த ஒரு பக்கமாக லாரன் சிட்டல்னு வைக்கிறதுனால மோஸ்ட்லி அவங்களோட கோட்டா முடியும்னு நினைக்கிறேன். சிட்னி தண்டர் உமன் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்கிற யூனிட்டாக இருக்காங்க. இந்த சீசனில் அந்த ஆல்ரவுண்டர் பேஸில் வெற்றியும் கிடைக்குது. அண்ட் ஸ்கோர் பேஸில் பெட்டராக பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் நைட்டு மிடில் சூப்பராக பண்ணுறாங்க. லிச்ஃபீல்டு சில நேரங்களில் சூப்பர் அவுட் புட் கொடுக்குறாங்க. அட்டப்பட்டு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஜார்ஜியாவோட நல்ல ஸ்டார்ட் இந்த சீசனில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பைண்டாக என்ன சொல்லப்போனால் மிக்சடாக அவுட் புட் வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் ஸ்கோரை போஸ்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து அது இருந்துகிட்ருக்கதை பார்க்குறோம். அட்டப்பட்டு ஜார்ஜியாவால் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே பவர் பிளே யூட்டிலைசர்ஸ். லிச்ஃபீல்டு நைட்டு ஸ்டெபிலிட்டியும் கொடுக்க முடியும், குயிக்காக ஆடணும்னாலும் ஆட முடியும்.
தஹிலா வில்சன் ஓப்பனிங் பொசிஷனில் டீசெண்டாக இருந்திருக்காங்க. இந்த இடத்துல ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் ஆனால் இந்த சீசனில் பெஸ்ட்டாக இல்லை. அனிக்கா லியராய்டு டீசெண்டாக இருந்திருக்காங்க டொமஸ்டிக்கில். இங்கே ஒரு சில போட்டிகளில் கிடைக்கிற பால்ஸுக்கு ஓகேவாக இருந்திருக்காங்க, கொஞ்சம் டவுனாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால. சமிஜோ ஜான்சனோட ஓவர் குறையுதோ ஒரு பாயிண்டில், டெனலி பேஸ்டில் போன போட்டியில் இன்க்ளூட் பண்ண உடனே சமிஜோ ஜான்சனோட ஓவர் குறைஞ்சிச்சு. ஹென்னா டார்லிங்டனுக்கு கூட ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஜான்சனுக்கு ப்ரையாரிட்டி இல்லை, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. இஸ்மாயில் பேட்ஸோட பவுலிங் சூப்பராக இருக்குது, இந்த டீமுக்கு பெஸ்ட் பவுலிங்கை கொடுக்குறாங்க. ஓவராலாகவே இந்த சீசனோட பெஸ்ட் பவுலராக இருக்காங்க. சமந்தா பேட்ஸு லெஃப்டாக மார்த்ராக்ஸு கலக்குறாங்க விக்கெட் டேக்கிங் லெவலில். இஸ்மாயில் எக்ஸ்ட்ரா பேஸ் வீசுகிறாங்க, ஸோ அந்த பேஸில் ஓகே. அண்ட் விக்கெட் டேக்கிங்கில் சில நேரங்களில் வராங்க, பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் இவங்களை யோசிக்க முடியல. சில நேரங்களில் ரன்ஸுக்கு கூட போகிறாங்க, எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜாக பார்க்குறோம். மோர் அண்டு பிரிஸ்கோ உங்களும் அனௌன்ஸ் ஆகிருக்காங்க, மேக்ஸிமம் பெஞ்சில் தொடர்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ரெண்டு டீம்லேயும் பவுலிங் ஆப்ஷன்ஸு கண்டிப்பாக ஹெவி தான், அதில் டவுட்டே இல்லை. பட் ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி. அண்டு இங்கேயுமே பார்த்திங்கன்னா பெரி கெரு கார்னரு எக்லஸ்டோன் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வீசிடுறாங்க அவங்களோட கோட்டாவை. லாரன்ஸ் சீட்டல் அடிஷ்னலாக ப்ரே வந்து ரீசெண்டாக நல்லா பண்ணுறதுனால கொஞ்சம் ஓவர்ஸ் அதிகமாக கிடைக்குது. அதனால் ப்ரே அந்த சீட்டலோட ஓவர் கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. சில நேரங்களில் கார்னர் ஓவர் கூட குறையலாம். ஸோ பெரிய எதுவும் குறைச்சிக்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கப்படுது. எனிவே ஓவராலாக கெரன் எக்லஸ்டோன் முழுமையாக வீசுவாங்கன்னு நம்புகிறேன். கார்னர் மோஸ்ட்லி எண்ட் ஓவர் வரைக்கும் வர்றதுனால அந்த இடத்துல அவங்களுக்கான முழுமையான கோட்டை கிடைக்கலாம். பெரிய அண்ட் எக்லஸ்டோன் நிறைய நேரங்கள் எண்டில் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் என்ன சொல்ல போனால் அந்த சீசனில் கார்னர் எண்ட் ஓவர் எடுத்துக்கிறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். செமரி அட்டப்பட்டு சமிஜோ ஜான்சன் ஹெனா டார்லிங்டன் பிஸ்டல் இஸ்மாயில் பேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே பவுலிங் ஆப்ஷன்ஸ். இதில் அட்டப்பட்டு இஸ்மாயில் பேட்ஸு அவங்களோட முழுமையான கோட்டை வீசுகிறாங்க. அட்டப்பட்டு ஓவர்சீஸுங்கிறனால அந்த ஓவரை கொடுத்துட்றாங்க. இஸ்மாயில் அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. அண்டு சமந்தா பேட்ஸ் இந்த டீமோட பெஸ்ட் பவுலர் அப்படிங்கிறனால முழுமையாக கொடுத்து பார்க்குறாங்க. அண்ட் அட்டப்பட்டு இஸ்மாயில் ஸ்லாங்கில் வீசுகிறாங்க, அந்த இடத்த பார்க்குறோம். சில நேரங்களில் இது மாறவும் செய்யலாம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டுனு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸஸ் 10 மேட்சஸ்னால் சிட்னி தண்டா 7 மேட்சஸ். ஆரம்ப காலத்தில் சிட்னி தண்டா ரீசெண்டாக இருந்திருக்காங்க, ரீசெண்ட் இயர்ஸில் தான் கொஞ்சம் டவுனாக இருந்திருக்காங்க, அதை பார்க்குறோம். அண்ட் சிட்னி சிக்ஸஸ் பேட் ஃபஸ்ட்டு போடும்போது பயங்கர சக்ஸஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், 167 ஆவரேஜ் சிக்ஸஸ் பேட் ஃபஸ்ட் பண்ணி வின் பண்ணும்போது நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் சிட்னி தண்டரால் ஒன்றும் பண்ண முடியல. பட் சிட்னி தண்டர் ஒரு 190 அடிக்கும்போது மட்டும்தான் பேட் ஃபஸ்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க, மற்றபடி சிட்னி சிக்ஸஸ் டாமினேட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. பட் இன்றைக்கி நிலமை வேறு, என்ன மழை பெய்யும் அந்த மாதிரி இடத்துல பேட் ஃபஸ்ட் பண்ண விரும்புவாங்களா, பேட் ஃபஸ்ட் டீம் ஜெயிக்குமா அப்படிங்கிறது கேள்வி தான். அதே வந்து பவுல் ஃபஸ்ட் பண்ணும்போது சிட்னி தண்டர் பயங்கரமாக இருந்திருக்காங்க. ஜென்ரலாக சிட்னி தண்டரோட ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கும்னா பவுலிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பேட்டிங் பேஸில் பெருசாக பண்ண மாட்டாங்க. பட் இந்த சீசனில் பேட்டிங் பேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, அண்ட் பவுலிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மிக்சடாக சிட்னி தண்டர் இருக்கிறாங்க, ஓவராலாகவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணியிருக்காங்க. அதனால் சிட்னி தண்டருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூஷனாக ஹீலி வந்திருக்காங்க. ஹீலி பெருசாக ரீசெண்டாக பண்ணுறதில்ல, அவங்கள விட்டுலாம். பட் போன போட்டியில் எமிலிக்கர் பயங்கரமாக வந்தாங்க, வந்தது மட்டும் இல்லை அவங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பேஸில் பேசினாங்க. ஸோ அது தொடர்ந்ததுன்னா சிட்னி சிக்ஸஸ்க்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓவராலாக ரெண்டு டீமுக்கு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸஸ்க்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். சிட்னி சிக்ஸஸ்ஸு ரீசன்ட் மேட்சஸ் லிஸ்ட்டில் தோஷம், லாஸ்ட் 5 மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸஸ் போன போட்டியில் மழை காரணம் இருந்தது, பட் ஜெயித்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸ்டார்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு டிஎல்எஸ்ஸு, அதில் தோல்வி, கொஞ்சம் ஸ்மார்டான ஸ்கோர் தான். குறிப்பாக ஸ்டார்ஸ் நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு எகென்ஸ்டாக தோத்தாங்க. ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜெயித்தாங்க, சிட்னி சிக்ஸஸ் தோத்தாங்க. அண்ட் ரெனகேட்ஸுக்கு எகென்ஸ்டாக சிட்னி சிக்ஸஸ் 7 ஜெயித்தாங்க. இதுதான் இருந்திருக்கு. சிட்னி தண்டர்னு பார்க்கும்போது ஸ்கோர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ அதை பாருங்கள், 4 போட்டியில் கடந்த 2 போட்டியில் 200 and 170 இந்த ரேஞ்சில் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ சிட்னி தண்டர் கடந்த 3 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெண்டு டீம் கிடையில மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸஸ் அதிக வெற்றிகளை பெற்றிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 போட்டியில் தண்டர் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மொத்தமாக 3 போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. சிக்ஸஸ் தான் 7 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ட்டும் அடிஷ்னலாக சிட்னி சிக்ஸஸ் அகேன்ஸ்ட் தண்டர் இருக்கும். அண்டு சொன்ன மாதிரி ரீசன்ட் இன்க்ளூஷன் சிட்னி சிக்ஸஸோட பேட்டிங்கை வலுப்படுத்தி இருக்கிறதுனால அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டாப் 14 பிக்கு பெரிய அட்டப்பட்டு ஜார்ஜ் எவோல் எலிசா ஹீலி இவங்க எல்லாருமே ஓப்பனிங் பேட்டர்ஸு, அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மழை வேறு பேர்னாலும் அந்த ஓப்பனிங் பேட்டரோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எமிலிக்க லிச்ஃபீல்டு நைட்டு இவங்கெல்லாம்
மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற அண்ட் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கலாம். கார்னர் ஃபார்ம் பேஸில் இல்லை, இருந்தாலும் பவுலிங்கில் ஒரு ரோலுக்குள்ளே வரலாம். எக்லஸ்டோன் பேட்டிங்கில் ஒரு சின்ன அவுட்புட் கொடுக்கலாம். கொஞ்சம் டவுனாக இருக்காங்க, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பேட்டிங் பேஸில் யோசிக்க முடியாட்டியும் கண்டிப்பாக பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஹென்னா டார்லிங்டன் ரெயின் ஃபாலிங்னாவே வேறு லெவல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கலாம். பெஸ்ட்டில் பொறுத்த வரைக்குமே பவுலிங் பேஸில் போன போட்டியில் கன்சிடர் பண்ணுவாங்களான்னு யோசிக்கும் போது ஒரு சீனியர் பவுலர் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நல்லா பவுலிங் கொடுத்துருக்காங்க. இஸ்மாயில் பேட்ஸு சீட்டல் இவங்களுக்கான முழுமையான கோட்டா ரீசெண்டாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதில் இஸ்மாயில் பேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அண்டு பேட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் மட்டும் ஒரு கான்ஃபிடன்ட் லெவல்லையும் பெஸ்ட்டாக இருக்காங்க. லாரன் சீட்டல் இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர் இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் எஸ்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்விங்கும் கிடைக்கும். ஒரு பாயிண்டில் கிளியர் பண்ணிடுவாங்க. க்ரௌண்ட் ஸ்டாஃப் நல்ல ஒர்க் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாய்ச்சர் இருக்குது, ஒரு டிஸ்டர்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து போக முடியாது. ஸோ கிளாரிட்டி இருக்கிறதுனால சீட்டலோட நியூ பால் ஸ்விங் எதிர்பார்க்கலாம். பிக் பேஸில் பார்க்கும்போது ஜார்ஜியா ஓல்ட் டார்லிங்டன் பெஸ்டல் அண்ட் கமியா பிரே இவங்க எல்லாத்தையும் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஓல் ஓப்பன் பண்ணுறாங்க. டார்லிங்டன் மழை பெஞ்ச பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பெஸ்டலை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க பவுலிங் பேஸில், கண்டிப்பாக நம்மளும் கன்சிடர் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. கமியா பிரே பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பயங்கர கலக்கலாக இருக்காங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க. பெரி அட்டப்பட்டு எம்எல்ஏக்க டாப் பிளேயர்ஸு இந்த ஃபார்மட்டில் அந்த டாப் அவுட்புட்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். கார்னர் எக்லஸ்டோன் சம்மந்தா பேட்ஸு பவுலிங் பேஸில் அவங்க எல்லாமே பெஸ்ட்டு. சொல்லப்போனால் கார்னர் ஒரு பவுலர் பேஸில் தான் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பேட்டிங் டிஸ்பிளே இல்லை, பட் பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க மூணு பேர்த்தையும் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். டீம் பாருங்கள், பெரி அண்டு கேரர் கடையில் கேப்டன் இஸ் கேப்டன். கண்டிப்பாக ரெண்டு பேருமே பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறாங்க, கன்சிஸ்டன்ட் பேஸில் விளையாடுறாங்க. அட்டப்பட்டு டீசெண்டாக இருக்காங்க அப்படின்னா கூட அந்த இன்னிங்ஸ் பில்டிங் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை. கார்னர் அதே இடத்துல தான் வைக்கிறோம். அடப்பட்டு கார்னர் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல போலிங்கில் நல்லா இருந்தால் கூட பேட்டிங் பேஸில் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. இஸ்மாயில் பேட்ஸு டார்லிங்டனு எக்லஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி போலர் சைடு நைட்டு அண்ட் லிச்ஃபீல்டு கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங்கில் டச்சில் இருக்காங்க. அதனால் ஹீலியே பேக்ரவுண்ட் விக்கெட் கீப்பராக எடுத்திருக்கேன். சாரா ப்ரைஸ் எந்த இடத்துல இறங்குறாங்கிறது ஒரு கேள்வியை வச்சுருக்கு. ஸோ இருந்தால் கூட மோஸ்ட்லி ஹீலியவே பிக் பண்ணிக்கலாம்னு க்ளோவர் அவங்கள்ட்ட தான் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.